செலவு கம்மியாக பண்ணுங்கள், சேமிச்சு வைங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சிக்ஸ் தௌசண்ட் எம்மா கணிப்பிட்டு 4000 தான் நான் செலவு பண்ணுவேன். ஆஸ் இந்த ஜென்ரேஷன்னா கண்டிப்பாக சேவிங் பண்ணணும், சேவ் பண்ணால் தான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். இப்போ மட்டும் என்ஜாய் பண்ணால் போதாது, அப் டு 60 வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். எறும்பை போல் சேமிக்க கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்கிறது, இப்போ இருக்கவங்க எல்லாம் பார்ட்டி கல்ச்சர் அப்படின்னு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து சேவிங்ஸுக்குன்னு பிளான் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் வந்தப்போ நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ சேவிங்ஸ் இருந்தனால தான் நிறைய பேரால் சர்வே ஆக முடிஞ்சுது. எனக்கு சேமிக்கிற பழக்கம் இல்லை, கடை வாங்குகிற பழக்கம் இருக்குது, கடனை கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட் இருக்கா? இல்லை. சரி, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு சேவிங்ஸ் முக்கியமாக முக்கியம் ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் சேவிங்ஸே பண்ணல. ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். ஃபியூச்சருக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கும். அன்வான்ட் செலவு பண்ண மாட்டோம். செலவு கம்மியாக பண்ணுங்கள், சேமிச்சு வைங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இல்லை, பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுவேன். இல்லை, நான் 5% தான் சேவ் பண்ணுவேன், அந்த ரிமைனிங் எல்லாம் செலவு பண்ணிடுவேன். 6000 எம்மா கணிப்பிட்டு 4000 தான் நான் செலவு பண்ணுவேன். கேர்ள்ஸ்னால் ஷாப்பிங் தான் இருப்பாங்க, பட் ஆனால் ஆஸ் இந்த ஜென்ரேஷன்னால் கண்டிப்பாக சேவிங் பண்ணணும். இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனால் இருக்க ஃபியூச்சர் ஜெனரேஷன் பார்க்கணும்னா சேவ் பண்ணதா, சேவ் பண்ணாதான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். சேவிங்ஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. லாஜிக்காக இந்தியன் மயம், தமிழ்நாடு இந்தியன் மயம் மைண்ட் செட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-40% சேவிங்ஸுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம கல்ச்சரே அப்படி தான் இருக்கும். ஸோ சேவிங்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, கண்டிப்பாக சேவிங்ஸ் வேணும். மினிமம் ஒரு 20-30% சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்கிட்டு தான் மற்ற விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ண பார்க்கணும். அப்படி தான் நம்ம பிளானும் பண்ணணும், அப்படி தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை ப்ராட்டப்பும் பண்ணியிருக்காங்க, அதான் நல்லாதான் இருக்கும். எனக்கு சேமிக்கிற பழக்கம் இல்லை, கடை வாங்குற பழக்கம் இருக்குது, கடனை கரெக்டாக கட்டிக்கிட்டு அதில் அப்படி சேமிக்கிறதா இருந்தால் என் பொண்ணுக்கு வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் 1000 ரூபா போட்டு வைக்கிறது, அப்புறம் இந்த மாதம் சீட்டு கட்டுறது, அது ஒரு 2500 ரூபா கட்டுறது, இது இதுதான் சேவிங்ஸாக இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ இருக்கவங்க எல்லாம் பார்ட்டி கல்ச்சர் அப்படின்னு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து சேவிங்ஸுக்குன்னு பிளான் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் வந்தப்போ நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ சேவிங்ஸ் இருந்தனால தான் நிறைய பேரால் சர்வே ஆக முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக எசென்ஷியல் சேவிங்ஸுங்கிறது, அதை பிளான் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் பண்ணணும். பார்ட்டி பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஊர் சுற்றுங்க, ஜாலியாக இருங்க, இருக்க வேண்டிய வயசில் இருக்க வேண்டியதான். பட் அந்த ஏர்ன் பண்ணுற டைம்லேயே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் 20-30% அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. சேவிங்ஸ் இப்போ இந்த காலத்தை மட்டும் ஓட்டினா போதாது, பின்னாடி ஏஜ் ஆக ஆக நமக்கு ஒன்றும் தேவைப்படும், நம்மளுடைய சந்ததிக்கும் தேவைப்படும், எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இது பண்ணணும். இருந்தாலும் ட்ரை பண்ணி சேவ் பண்ணி தான் ஆகணும். சேவிங்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது சேவ் பண்ணணும். 30% ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணி வச்சா தான், சேவ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும். இப்போ மட்டும் என்ஜாய் பண்ணால் போதாது, அப் டு 60 வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். எறும்பை போல் சேமிக்க கற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம எல்லாமே சேவ் பண்ண வைக்க முடியாது, ஏன்னா தேவைகள் இப்போ அதிகம், முன்னத்தை காட்டிலும் இப்போ தேவைகள் அதிகம். ஏதோ முயன்றது, அதாவது என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா 10 ரூபாய்க்கு 1 ரூபா சரிதாங்க, அப்போ 100 ரூபாய்க்கு 10 ரூபா, 1000க்கு 100. ஸோ உங்களுக்கு 10000 கிடைக்கிறப்ப 1000 சேர்த்து வைக்கிறது வந்து ஃப்யூச்சரில் 10000 5000 சம்பளம், அதில் வந்து குழந்தைக்கு வந்து 3000 பேங்க்கில் போடுறது, அப்புறம் வந்து வீட்டில் எல்லாமே செலவு பார்க்குறது, அதுக்கு மேலே தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, குழந்தைக்கு எல்லாமே பண்ணுறது, அப்புறம் கணக்கு இது கடன் வாங்கினா கூட கொடுக்கறது, அப்புறம் சேமிப்பு வந்து வைக்கிறது, அந்த காசை அது சேஃப்டியாக அது தான் பைசா வைக்கணும், அப்புறம் சேமிப்பு வச்சு குழந்தைக்கு பண்ணணும், மனைவிக்கும் பண்ணணும், அப்புறம் எனக்கும் சேஃப்டியாக வைக்கணும் காசு, அப்புறம் அது தான் சொல்கிறேன் சார். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லி காசு கொடுக்கறது எல்லாம் பண்ணுறது அதுமாரி நம்ம பண்ணுவோம். சொந்தக்காரி எங்கள் மாமா பசங்க இந்தமாரி ரிலேஷன்னா கூட எல்லாமே சித்தப்பா பெரியப்பான்னா கூட நம்மளுக்கு வந்து இதுமாரி பண்ணுறோம், அவ்வளோதான் மாரி. மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.